Hi ma'am. Hi. Welcome to Agolus. Ah, thank you so vanga, much. Vanga. Varumbode va. Yeah. Welcome பண்ணும்போதே கொடுத்துடுவோம். நன்றி நன்றி. பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. Thank you. நான் இத வந்து எதிர்பார்க்கல பிஹைண்ட் வித் கிட்ட என்ன எப்பவுமே கலாட்டாவா ஒரே யங்ஸ்டர்ஸா பார்த்துட்டு ஒரு கொலு இவ்வளவு அழகாவா நீங்க வச்சிருப்பீங்க அப்படிங்கற நிஜமாவே நான் எதிர்பார்க்கல. இட் வாஸ் a ஷாக் டு மீ actually. அவங்களே And I like the color combination also, the green. Yeah, இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா most of the gods எல்லாருக்கும் இந்த green அந்த இது ஷேட் கொடுத்திருப்பாங்க. மீனாட்சிக்கு எப்பவுமே green தான். அனுமன் கூட பாத்தீங்கன்னா green நான் கேட்டேன். இது கொஞ்சம் அந்த கலர் வந்து ரொம்ப பிரைட்டா நல்லா பார்க்கும் போதே கேட்சியா இருக்கும். கடவுள் அந்த அட்ராக்டிவ்னஸ் இருக்கும், அதுக்காக தான் கிரீன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா அனுமன் அங்க ஒரு அனுமன் இருப்பாரு, அவரும் கிரீன் கலர் தான். இங்க ஆக்சுவலா மறைஞ்சிட்டாங்க. இந்த இது மறைச்சிடுச்சு. ஓ ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அனுமன் இருப்பாங்க, இதுவும் வந்து கிரீன் கலர் தான் இருப்பாங்க. இங்கேயும் ஒரு அனுமன். ஆஞ்சநேயர் இஸ் மை ஃபேவரட் காட். ஓ அதனால பேரே அஞ்சனாங்கிறதுனால. ஓகே. சின்ன வயசுல வந்து எங்க அம்மா வந்து போய் பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒருத்தங்க பாத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, உங்க வயிற்றுல வந்து பொண்ணு தான் பிறக்கும், அஞ்சனான்னு பேர் வைங்க. தப்பி தவறி பையன் பிறந்தா கிருஷ்ணான்னு பேர் வைங்க, ஆனா கண்டிப்பா பொண்ணுதான் பிறக்கும், அஞ்சனா தான். அந்த அஞ்சனா வயிற்றுலதான் ஆஞ்சநேயரே பிறப்பாரு அப்படின்னு சொல்லி அஞ்சனை மைந்தன். அதுக்கேத்த மாதிரி வானரமா வந்து பிறந்திருக்கீங்க பிள்ளை. சோ ருத்ராக்ஷ் இஸ் ஒன் லைக் சரியான வாளு. சோ அப்ப அடிக்கடி நினைச்சுப்பேன் அவங்க சொன்னது வந்து கரெக்டா எடுத்துக்கிட்டு ரொம்ப கியூட் வேற. சோ அவனுக்காக தான் இந்த வாட்டி எங்க வீட்டுல கொலு ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து வச்சோம். ஆக்சுவலி என்ன பண்ண போறானோ, ஏன்னா போன வாட்டி ரொம்ப குட்டியா இருந்தான். ஸோ வி குட் மேனேஜ். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஓடி போட்டு அந்த மாதிரி பண்ணிட போறான்னு நினைச்சோம். பட் ஐ டோன்ட் நோ அவனுக்கு எப்படி அப்படி வந்ததுன்னு தெரியல. அவன் பொம்மையெல்லாம் பார்த்து 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 அந்த பக்கம் போய் ஏதாவது விழுந்துருந்தா கூட சரி பண்ணி எடுத்து வச்சுதான் பண்றான். சமத்து தான், எவ்வளோக்கு எவ்வளோ வாழோ அவ்வளோக்கு எவ்வளோ சமத்து. நம்மளுக்கு வந்து திட்டவும் மனசு வராது, என்ன கொஞ்சிடும் ரொம்ப ஓரா கொஞ்சிட்டோன்னு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு போயிடும் அந்த மாதிரி. வெரி நைஸ் வெரி நைஸ். ஐ பேசிக்லி லைக் திஸ் இந்த தலையாட்டி பொம்மை இந்த மாதிரி கீழே இப்படி ஆடுற பொம்மைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசோட மெமரிஸ் இதெல்லாம் அப்படி ஆட்டி ஆட்டி. நிறைய பேர் வீட்டில் கூட இருக்க மாட்டேங்குது, சரி அந்த மெமரியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை பார்த்து. ஆமா இல்ல நம்ம வீட்டுல இருந்ததுல நமக்கு தோணும் வைப்பாங்க நாலு பேருன்றதுக்காக தான் மெயினா இதை வாங்கி வச்சோம் நாங்க. வெரி ட்ரூ. அண்ட் அவங்க கிட்டயும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இந்த மாதிரி பழைய இன்னும் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலா எங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வேறையா, சரி கொஞ்சமா வச்சுட்டு அடுத்த வருஷம் நம்ம பிளான் போட்டு வைக்கலாம். நான் ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, தே செட் சம்டைம்ஸ் வந்து நம்ம பேசுற விஷயம்லாம் வந்து பொம்மைகள்லாம் கேட்க மாதிரியும் ஸ்பெஷலி அந்த மரப்பாச்சி பொம்மை. ஸோ ஷீ செட் நான் நிறைய பேசுவேன். ஐ டாக் டு த டால் பிகாஸ் பேசிக்லி இந்த 9 days இந்த எல்லா பொம்மையும் வந்து இட் கம்ஸ் அலைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் தெரியுமா நடக்கிறது அந்த மாதிரி நைட் ஆனால் அந்த மாதிரி தே கம் அலைவ். ஸோ அந்த ஒரு 9 நாளும் தே கேன் ஹியர் தே லிவ் வித் யூங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே. ஸோ நம்ம என்ன நல்லது நினைச்சாலும் நல்லது கேட்டாலும் தேல் பி ரெடி டு டூ ஃபார் அந்த மாதிரி. பரவாயில்ல ஸ்டார்டிங்கே நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இது அறுபடை முருகர் அப்படி லைனா. ஸோ ஆண்டி கோலத்துலேயும் முருகர் வச்சாச்சு, அரசன் கோலத்துலேயும் வச்சாச்சு அந்த மாதிரி. ஆண்டியும் அவரே அரசனும் அவரே. ஸோ இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. சுவாமி மலையில வந்து அந்த சிவனுக்கு வந்து ஓம் அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுப்பாரு இல்லையா, அந்த சினாரியோ. ஸோ அந்த அறுபடி வீட்டுல சுவாமி மலையில இப்படிதான் இருப்பாரு. ஐயோ சோ கியூட் ரொம்ப அழகா இருக்கு.
ஸோ இந்த வாட்டி நாங்களும் வந்து வித்தியாசமாக ஏதாவது பொம்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் காட் கப்பிள் ஆஃப் ஓகே அதில் கண்ணப்ப நாயனாரோடது ஒன்று கிடச்சது ஒரு பொம்மை ஓகே ஸோ அந்த கதை தெரியுமா சிவனுக்கு வந்து கண்ணில் வந்து கால் வச்சு அந்த கண்ணு கரெக்டாக அது வந்து அப்படியே பொம்மையாக வந்து செட்டே எடுத்து நீங்கள் இது பண்ணுங்க செட்டே இல்லை அது ஒரு ஹோல் பெரிய பொம்மை ஸோ தட் இஸ் நியூ இன் த ஹவுஸ் அண்ட் தட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் அதே மாதிரி வராகி தெரிஞ்சிருந்தா முதலே உங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு இருக்கலாம் போல இருக்கு கொலுவை நீங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வந்து பாருங்க சோ இந்த பாண்டமிக்னால எதுவுமே வந்து we are not able to go out a lot ல நிறைய போய் பாக்குறது மீட் பண்றது கொலுனாலே நிறைய பேர் வருவாங்க ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பட் அட்லீஸ்ட் ஐ அம் ஹாப்பி தட் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு we are able to go ஸோ ரெண்டு வருஷமா ஒண்ணுமே இல்லாம பசங்க எல்லாம் போர் அடிச்சிருந்தாங்க அதுங்க செம்ம ஜாலியா இருக்குங்க பிகாஸ் ஆல் தி கிட்ஸ் கம் ஹோம்ல ஆக்சுவலி இந்த மாதிரி வைக்கும் போது எல்லாம் குழந்தைங்களுக்கு கூட இந்த பொம்மை எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது இந்த கதைகள்லாம் ஒவ்வொரு வருஷமும் ரீவைண்ட் ஆகும் அவங்களுக்கு மறக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் ஆமா ஸோ அவங்களுக்கு ஃபேவரட் பொம்மை எல்லாம் இருக்கு இப்போ எங்க வீட்டில் அண்ணா பசங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொம்மை இருக்கு இந்த இந்த பொம்மை என்னோட ஃபேவரட் இது இங்கதான் வைக்கணும் அதை இங்கதான் வைக்கணும் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்றது அதெல்லாம் வந்து உண்டு டெஃபினெட்லி அண்ட் I don't know for the first time this is extremely beautiful thank you so much and idella pathinga na and agriculture field farming full ave namakku romba mukkiyam illaya and nell aama naathu nadradhu that is so nice arappa irukiradhu ellame appadi naanga vechirukom அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிராமத்தோட செட்டப் அப்படியே வச்சிருக்கோம் இந்த வீடு கிராமத்தில் குட்டி கோவில்லாம் கூட வச்சிருக்கோம் நாங்கள் அரைச்சிடுச்சு இந்த குட்டி கோவில் அர்ச்சகர் கோவில சுத்துறாங்க அந்த மாதிரி எல்லாம் இங்க துணி துவைக்கிறதுக்கு தனியா கிணறு நிறைய பேர் வீட்டுல கிணறு இருக்கிறது இல்லையா நம்மளுக்கு எங்க கிணறு எல்லாம் போர் போட்டாங்க அதாவது டேப்ல ஒரு நாள் வாட்டர் வரலனாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் அதாவது ஒரு இடத்துல வரும் ஒரு இடத்துல வராது அங்கே நீங்க எடுத்துட்டு வரதுக்கே நம்ம கஷ்டப்படுவோம் இங்க யாரு கிணறு எல்லாம் வச்சு அதுல இருந்து தண்ணி எடுத்தெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்துல ஜிம் கம்மியா இருந்தது காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னோ உண்மைதான் அது வந்து ஒரு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த பேண்டமிக்ல நிஜமாவே இழைச்சதுதான் ஜாஸ்தி அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு ஓகே நல்லா அப்படியே பூசின மாதிரி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்துருந்துருப்போம் பட் தீஸ் டூ இயர்ஸ் ஹவ் பீன் சோ ஹெக்டிக் அண்ட் ஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ரொம்ப அந்த பயத்துல வீட்டுல வந்து நிறைய வேலை ஹவுஸ் ஹெல்ப் வரமாட்டாங்க சமையலுக்கு எப்பவுமே எங்க வீட்டுல ஆள் கிடையாது ஸோ வி யூஸ் டு குக் லைக் நான் வந்து பேண்டமிக்ல தான் சமைக்கவே கத்துக்கிட்டேன் ஓ லாக்டவுன்ல தான் சமைக்கவே கத்துக்கிட்டேன் அது வரைக்கும் எங்க மாமியார் என்னோட கோ சிஸ்டர் அவங்க தான் சமைப்பாங்க அது கத்துக்கிட்டதுலேருந்து யூனோ த குக்கிங் கிளீனிங் வாஷிங் ஸ்வீப்பிங் மாப்பிங் எல்லாம் பண்ணி 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 ஐ லாஸ்ட் சோ மச் ஆஃப் வெயிட் எல்லாரும் கேட்டப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா ஐ ஒர்க் அட் ஹோம் இதனால்தான் அந்த காலத்துல தே ஆர் ஆல் வெரி ஹெல்ப் கண்டிப்பா கிச்சன்ல வந்து போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 10 மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள ஸ்டீம் பாத் எடுத்த மாதிரி இருக்கும் சம்மர்ல தலையில இருந்து கால் வரைக்கும் கொட்டும் சோ அதுலயே பாதி எனர்ஜி பர்ன் பண்ணிடும் சோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு பட் we learned a lot of things ல இந்த பேண்டமிக்ல சோ கொலு தான் வந்து ஐ திங்க் இட் இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவல் அண்ட் 9 days இஸ் லைக் ஃபன் அண்ட் இட் இஸ் ஃபன் Dressing up சீரியஸ்லி நைன் டேஸ் நானும் கூட எல்லா ஷூட்டுக்கும் ஒவ்வொரு சாரி வீட்டுல தூங்கிட்டு இருந்த சாரி சொன்னீங்களா அவங்க கிட்ட இப்பதான் நீ பொண்ணு மாதிரி இருக்க அழகா இருக்க அப்படின்னு சொன்னீங்களா அது வந்து நிறைய எல்லா பொண்ணுங்களுக்கும் வர கமெண்ட் அது ஆமா எப்பவுமே சாரினா ரொம்ப வேர் பண்ண மாட்டோம் இல்லையா ரொம்ப ரேர் நான் வேர் பண்றது அதான் வீட்டுல எல்லாம் தூங்கின பாட்டியில நல்ல வேலைக்கு போன புடவைக்கு எல்லாம் வேலை வந்திருக்கு இப்பதான் அதுதான் சோ தே வில் ஆல் பி வெரி ஹாப்பி சோ நான் எனக்கு ஷூட் எல்லாம் இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதுதான் நல்லபடியாக இந்த 9 நாள் புடையை கட்டிட்டு வெளியில் போயிட்டு 6 மணிக்கு கரெக்டாக போயிடுவேன் வீட்டுக்கு எல்லாம் சுட்டியும் முடிச்சுட்டு ஸோ கரெக்டாக அந்த 6 மணிலேருந்து கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க இதுக்காக ட்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயமே இருக்காது அப்படியே இப்போ போட்டு முடிச்சேன்னா அப்படியே போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி ஸோ நைஸ் ரொம்ப அழகாக இருக்கேன் அண்ட் ஒன் மோர் திங் இஸ் கொலு அப்படின்னா யூ ஹாவ் டு பை அ நியூ டால் எவ்ரி இயர் ஏதாவது ஒரு வருஷமும் வந்து நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கோம் நிறைய பேர் வீட்டில் உண்டு அது ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு புது பொம்மை வாங்கி வைக்கிறது வந்து இந்த வருஷம் எல்லாமே புது பொம்மை எங்க கொலுல அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வந்து இதெல்லாம் போன வருஷம் பொம்மை ஆயிடும் அப்போ வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு படி இப்ப 7 வச்சிருக்கோம் 10க்கு தாங்குமான்னு தெரியல அதான் நீங்க சீலிங் உடைச்சு செகண்ட் ஃப்ளோர் தான் போறோம் சோ சைடுல வாங்கிட்டு வந்து வச்சிர வேண்டியதா பாசிபிலிட்டி இருக்கு மொட்டை மாடியில பாசிபிலிட்டி இருக்கு சோ நைஸ் சோ நைஸ் சோ நைஸ் புது பொம்மைக்கு முகம் ரொம்ப லட்சணமா இருக்கு எல்லாமே அண்ட் நல்ல டீடைலிங் இருக்கு
So it is very very nice. The set, the whole set is really nice. Actually, இது எல்லாமே அவங்க பார்த்து பார்த்து கிரி ட்ரேடிங்ஸ்ல எல்லாரும் எல்லா பொம்மையுமே அவங்க வந்து நார்மலா நம்ம போய் வாங்கினா கூட அவங்க ஒவ்வொரு பொம்மையும் பார்த்து எடுத்து நமக்காக அவ்வளோ இது மெனக்கெட்டி எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. என்ன நீங்க கொலு வைக்க போறீங்க, சின்னதா ஒரு வீரல் இருந்துடக்கூடாது, நம்ம அதெல்லாம் எல்லாமே கடவுளுக்கு சமம் தானே இல்லையா? அதனால கிரி ட்ரேடிங்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே பார்த்துதான். பட் அது வந்து ஒரு நிஜமாவே ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பொம்மை வைக்கிறது ஒரு விஷயம் கிடையாது, இந்த பொம்மையை பேக் பண்ணி நம்ம மேலே ஏத்துறது தான் பெரிய கஷ்டம். ஸோ முதல்ல வச்சிடும் ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் நாலு பேர் உட்காந்து ஒருத்தர் வந்து பேப்பரை சுத்த அதுக்கு மேலே துணியை சுத்த இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எடுக்கும்போது ஏதாவது ஒரு பொம்மை வந்து அதை ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு உடஞ்சிருந்ததுன்னா அது வந்து நல்ல ஒரு விஷயம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லா பொம்மைக்கும் மூக்கு தான் ஃபஸ்ட்டு உடையும். அது பழைய பொம்மைலாம் தெரியும், பாதி பேர் வீட்டில் மூக்கே இருக்காது இந்த பொம்மைக்கும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம. பட் எதுவுமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாது, அந்த பொம்மை எடுக்கும்போது உடஞ்சா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பேக்கிங் தான் பெரிய வேலையே, படிக்கட்டுறது தான் என் பெரிய பிரச்சனையே. ஆக்சுவலி பொம்மையெல்லாம் கூட அடுக்கிடலாம். இப்போயாவது இந்த மாதிரி ஸ்டாண்டு எங்கள் வீட்லேயும் ஸ்டாண்ட் வாங்கிட்டோம், அதனால ஓகே. அப்படி இல்லைன்னா சின்ன வயசோட மெமரிஸ் அப்படின்னு பார்த்தா லைக் எங்கள் நானும் எங்கள் பாட்டியும் உட்காந்து மண்டையை உடச்சிப்போம், எந்த பொட்டியை எதோட சேர்த்து போட்டால் கரெக்டாக இருக்கும், கார்ட்போர்ட் பாக்ஸு பொட்டி ட்ரங்க்கு பொட்டி பெரிய பெரிய யூனோ டேபிள், அந்த டேபிளே ஒன்று இவ்வளோ பெருசும் இருக்கும், நெக்ஸ்ட் இப்படி இத்தணும்னு இருக்கும். ஸோ அந்த டேபிளுக்கு மேலே இந்த சைடில் வந்து ஒன்று செட் பண்ணணும், ஸோ தட் எல்லாப்படியும் ஒரே மாதிரி வரா மாதிரி. அது வந்து ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கும், எதை எங்க வச்சா எது கரெக்டா வரும், படி செட் ஆகுங்கிறதுக்குள்ள அப்படியே தலை வலிச்சிரும். இப்படி ஒரு 1 வீக் பிஃபோரே எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஆகணும், பிளான் பண்ணனும் உட்கார். அது அது படியை முடிச்சு அந்த ஃபுல்லா ஒரு புடவையை போட்டு வேஷ்டி போட்டு முடிச்சாதான் அப்பா அடி அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேல வந்து டக் டக்குன்னு பொம்மையெல்லாம் அடிக்கலாம். பட் படி வந்து இப்போ ரெடிமேடா கடிக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் ட்ரெடிஷ்னல் கோலு அப்படின்னு பார்த்தா எல்லார் வீட்லயுமே அந்த அனுபவம் இருக்கும், படி கட்டுறது தான் வந்து பெரிய விஷயம். டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆனதுனால நமக்கு எல்லாமே தட் யூஸ் டு பீ ஃபன். அது வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சி தட் இஸ் வென் யூ ஆக்சுவலி கெட் டு வீட்டில் உட்காந்து எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறோம், எல்லாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், எல்லாரும் எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுட்டு பண்ணுறோங்கும் போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எல்லாம் ஒரே டைமில் அப்போ தான் சாப்பிட போவோம், ஏன்னா எல்லாருக்கும் பசிக்கும். ஸோ யூனோ இட் இஸ் லைக் நிறைய வெளியில் போகிறோம் வேலைக்கு போகிறோங்கிறத தாண்டி இந்த 9 நாள் இஸ் லைக் ஆல் அபவுட் யூனிட்டி வித் இன் த ஃபேமிலி அண்ட் ஆல்சோ நம்ம வெளியிலேருந்து எல்லாரையும் கூப்பிடுறது, எல்லாரோடையும் பழகிறது, அதெல்லாமே. ஸோ மோர் ஆஃப் எப்படி சொல்கிறது, நிறைய மக்களை சந்தித்து யூனோ அந்த கான்வர்சேஷன்ஸ் அந்த மீட் டைம் வித் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்குல்ல, பெட்ரூம் மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல என்ன சாப்பிட வரியா அப்படின்னு. கொலு அன்னைக்குதான் எல்லாரும் உட்காந்து பேசி கீசி பண்றதுலாம் அது சாப்பிடுறது, இந்த சுண்டல் எல்லாம் செஞ்சு சாப்பிடுறது, அது வந்து பண்றாங்க. இங்க சுண்டல் எல்லாமே வந்து கேன்டீன் இருக்கு, இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா தனியா பொண்ணுங்க என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து போறது மட்டும் தான் இங்க சிரிக்கிறாரு அவர் பின்னாடி கேமரால இருந்து, நாங்க தான் எல்லாம் பண்ணோம். ஆக்சுவலா என்ன ஒண்ணுனா, கொலு அன்னைக்கு கொலுக்கு நம்ம அலங்காரம் பண்றது ஒரு பக்கம்னா, ஷூட்டிங்காக உள்ள போய் என்னன்னா, ஓ அது ஒரு பெரிய டாஸ்கா. இவங்க எல்லாம் கொலு பொம்மை வச்சு டயர்ட் ஆயிட்டாங்கன்னா டெய்லி மேக்கப் போட்டு மேக்கப் போட்டு ரெடி ஆகிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அவங்களுக்கே பாவம், இந்த பொண்ணு அவங்களே பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்க. ஓகே, இன்றைக்கி என்ன சுண்டல்? இன்னைக்கு ஆக்சுவலாக வேர்க்கடல் ஏதோ செஞ்சிட்ருக்காங்க. வேர்க்கடல் சுண்டலா? ஓகே, நைஸ் நைஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். எனக்குலாம் வந்து வேண்டிட்டு போவேன் சின்ன வயசில், யாராவது வீட்டுக்கு கொலுக்கு போகிறோன்னா ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஒன்று, என்னை பாட சொல்லுவாங்க, நமக்கு வந்து இப்போவும் பாட்டு வராது அப்பவும் பாட்டு வராது, எங்கே பாட சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பயத்துலேயே போவேன். ஐயோ டான்ஸ் ஆட சொன்னால் கூட ஆடிடலாம், பாட சொல்கிறாங்களே நம்மளை, அப்போ டான்ஸ் ஆடிடலாமா? ஐயோ சும்மா இருங்க நீங்கள் வேறு. ஸோ அதனால வந்து பயந்துட்டே போவேன், ஒரு சில இடத்துல எஸ்கேப் ஆகிடுவேன். ஏன்னா நிறைய குழந்தைங்க வருவாங்களா, ஸோ அவங்கெல்லாம் ரெண்டு பாட்டு பாடினோடனே அவங்களுக்கும் லேட் ஆகும், அடுத்தடுத்த கெஸ்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கும்பலோட கோயிந்தாக நம்மளும் உட்காந்து அழகாக சுண்டலை வாங்கிட்டு வந்துடும், அது ஒரு கவலை இருக்கும். இன்னொரு மெயின் கவலை வந்து டெய்லி ஒவ்வொரு சுண்டல் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்சது ஒரு 4-5 சுண்டல் தான், ஒன்று கொண்டக்கடலை சுண்டல் பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து கடலை சுண்டல் பிடிக்கும், வேர்க்கடலை ஓகே, பட்டாணி சுண்டல் ஓகே, இந்த ராஜ்மாவா என்னது பிளாக் கலர்ல அதுல கொஞ்சம் வந்து ஸ்வீட்டை வேற போட்டுருவாங்களா, நம்ம வந்து நான் வேண்டிட்டே போவேன், ஐயோ யார் வீட்லயும் இன்னைக்கு வந்து அந்த சுண்டல் இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவேன். பார்த்தா அன்னைக்கின்னு நான் 5 வீட்டுக்கு போறேன், கொள்ளுன்னா 5 வீட்டுல அதே சுண்டல் தான் வரும்.
ஐயோ அப்படின்னு உட்காந்துருவேன். என்னடா இது, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்குது ஒன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி எல்லாம் போகும்போது வேர்க்கடல சுண்டல் வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு போன போல. நீங்க எனக்கு அப்படிதான் இருக்கும், எப்பவுமே அப்படிதான் ஆகும். நான் தான் கேட்பேன், ஏன் இதையே பண்றாங்க எல்லாரும் அப்படின்னு. நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்லயே அதே பண்ணி வச்சிருப்பாங்க, சுண்டலே வேணாண்டா போற அந்த டேவை மாத்திரம். அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு சுண்டல், செகண்ட் டே ஒரு சுண்டல்னு பண்ணுவாங்க இல்லையா? அப்படி எல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒரு நாள் பண்ணுவாங்கல்ல. நான் போற நாள் அன்னைக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு அந்த சுண்டல் இருந்தா அடுத்த வீட்டுல இன்னொரு நாள் அந்த சுண்டல் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் போகும்போது இன்னொரு நாள் அதே சுண்டல் இருக்கும். என்ன ஒன்பது நாளும் ஒரே சுண்டலை சாப்பிட வச்சிருக்கீங்க போல, ரொம்ப கஷ்டம். ஓகே மேம், ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்ட உடனே வந்து அண்ட் உங்க கொலு மெமரிஸ் எல்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப சூப்பரா, அந்த சுண்டல் மறக்கலாமா மெமரிஸ் ஆச்சு நம்மளுக்கு, அவ்வளவு வயசாச்சு, சோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, சோ இட் இஸ் லைக் ஐ லவ் திஸ் கொலு. ஏன்னா நான் இவ்வளோ அளவுக்கு எதிர்பார்க்கல, நீங்க கொலு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அழகா குட்டியா ஏதாவது செட் பண்ணிருப்பாங்க நம்ம போய் பார்த்துடலான்னு, பட் ஹோல் உங்களோட இந்த ஷூட்டிங் ஏரியாவே வந்து கொலுக்காக வச்சுருக்கீங்கன்னா ஐ ஆம் ஸோ ஹாப்பி. பிகாஸ் நான் உள்ளே வரும்போதே ஃபுல்லாக வந்து அந்த ஊதுவத்தி ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஒரு டிவைனாக ஸ்மெல் வந்தது. அப்போவே வந்து ஐ டிசைடட் ஓகே ஏதோ பெருசாக பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்குது, பிகாஸ் வி ஹாவ் டு கீப் டூயிங் திஸ். ஏன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறது தான் எல்லாமே. இப்போ நானே வந்து நான் வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்து பார்த்து இவ்வளோதான் போகணும், இவ்வளோதான் இருக்கணும், வீட்டில் வந்து நான் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எப்போ பார்த்தாலும் வேலையில் இருக்காங்க, கற்றுக் கொடுக்க எதுவுமே யாருமே இல்லாமல் இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஃபீலிங் டெஃபினட்டாக அம்மாவாக எனக்கு ரொம்ப உண்டு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது வந்து நம்ம மற்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை பண்ணாமல் சரி இந்த வருஷம் நிறையா வேலை இருக்குது பண்ண வேணாம் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளோட கல்ச்சரும் சரி நம்மளோட ட்ரெடிஷனும் சரி போய் சேரவே சேராது. ஸோ அவங்கள ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணி பொம்மை வைக்கிறதுலேருந்து படிக்கட்டுறதுலேருந்து திருப்பி பேக் பண்ணுற வரைக்கும் உட்கார வச்சோம் அப்படின்னா தே லுக் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் இயர் நம்ம இதை மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக. ஆக்சுவலாக இந்த பொம்மை இதை அடுக்கிறதுலேயே ஒரு கிரியேட்டிவிட்டி டெஃபினட்டாக. ஸோ இது வந்து நிஜமாவே ஐ ஃபீல் தட் எவ்ரிபடி கொலுன்னு இல்லை, எனி உங்களோட எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன கொண்டாடுறதா இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு போய் அது சேரணும். யூனோ தே ஹாவ் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஏன்னா நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம்னா நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கிட்டேருந்து கற்றுக்கிட்டா தான் அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம வேலை பிஸி அது பிஸி நம்மளுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே கட்டாயி விட்டு போயிடும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஆம் வெரி ஹாப்பி பீயிங் ஹியர். Thank you so much for inviting me. Thank you so much. சுண்டல் இன்னைக்கு அந்த சுண்டல் இல்லல? இல்ல கண்டிப்பா. ரொம்ப பயம். ஓகே மேம், தேங்க்யூ. Thank you so much. Thank you.